ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் எம்ஏ கிச்சன். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ் கேட்டிருந்ததுனால இன்னிலேருந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லடை. இந்த தட்டைன்னு சொல்லுவாங்களே, அது நம்ம எல்லடைன்னு சொல்லி இன்றைக்கி எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம். இப்போது நம்ம எல்லடைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். இது வந்து 1/2 கிலோ டம்ளரு. இந்த ஒரு டம்ளரில் நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவு நரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த டம்ளர் ஃபுல்லாக நம்ம பச்சரிசி, இது 1/2 கிலோ அல்ல 250 கிராம் இது. இப்போ இந்த டம்ளரில் வந்து நம்ம 1/4 பங்கு, 1 பங்கு நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு எடுக்கணும். இதை நம்ம இதில் 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு நான் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அளந்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி, எள்ளு, காரத்தூள், கடலைப்பருப்பு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து புழுங்கரிசி. இது வந்து வறுத்து நம்ம பொடி பண்ணி இதில் நம்ம சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நம்ம பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. எல்லடை பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உடனே நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த எல்லடை. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாய் சூடு பண்ணிவிட்டு, எப்பயுமே வந்து நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதில் கொஞ்சம் ஒரு மாய்ஸ்சர் இருக்கும், அது போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக இதை வறுத்துக்கணும். இப்போ நான் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுக்க போகிறேன். ஒரு டம்ளர் நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன்னா நம்ம இப்போ இதில் அளந்துக்கலாம். எப்பயுமே நம்ம அரிசி மாவு 1/4 பங்கு எடுக்கிறோன்னா 1/4 பங்கு தான், 1/4 பங்கு பொட்டுக்கடலை மாவு, 4 பங்கு அரிசி மாவு, 1/4 பங்கு 1 பங்கு வந்து பொட்டுக்கடலை மாவு. இதுதான் வந்து நம்ம எல்லடைக்கு போடுற ரேஷியோ. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு எடுத்தால் போதும். இதை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். இப்போ நான் அரிசி மாவு நல்லா வறுத்து வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு நான் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வெறும் வானலில் போட்டு நல்லா அரிசி பொறிஞ்சு வரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம அதை வறுக்கணும். நம்ம உளுத்தம் பருப்பு போடுவாங்க, வறுத்து நைஸாக பொடி பண்ணி போட்டால் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு உளுத்தம் பருப்பு வந்து மிக்சியில் நம்ம பொடி பண்ணோன்னா அந்த அளவுக்கு வராது உங்களுக்கு. இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அரிசி வறுத்து பொடி பண்ணி போட்டால் ரொம்ப ஈஸியாக நைஸாக அரைஞ்சிடும் உங்களுக்கு. சீக்கிரமாக நம்ம செய்கிறதுக்காக நான் அரிசி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு 1-2 நிமிஷத்தில் ஒவ்வொரு அரிசியும் நல்லா பொறிஞ்சி நல்லா பொன்னிறமாக வரும். இப்போது இந்த ஸ்டேஜுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் வறுத்து அரிசி ஆற வச்சு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது நல்லா 1/4 கிலோ அரிசி எடுத்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டா இந்த வேல்யூ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொட்டுக்கடலை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் பொடி பண்ணி வச்சா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த எல்லடையே செஞ்சிடலாம். இப்போது இது இந்த 1/4 கிலோ பச்சரிசி மாவு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு. மிளகு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி கூட போடுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வேலை தான். அதான் இது ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்காக நான் காரப்பொடி போடுறேன். கொஞ்சமாக எல்லை எள்ளு, வெள்ளை எள்ளும் நம்ம யூஸ் பண்ணலாம், கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம். பெருங்காயத்தூள், பெப்பர் வந்து நல்ல எல்லடைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலை மாவு, தண்ணியில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, வேர்க்கடலையும் போடலாம். வேர்க்கடலை போட்டால் நம்மளுக்கு எல்லடை தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நம்ம செய்யணும். இது போட்டால் ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பச்சை தண்ணி ஊற்றி மாவு பிசையது இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கதை கதைன்னு நான் வெந்நீர் வச்சுருக்கேன். இந்த தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சால் மாவு நல்லா சாஃப்டாகிடும், உங்களுக்கு எல்லாடையும் நைஸாக இருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கெட்டியாக நல்லா பூரி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை
அளவுக்கு நம்ம இதை கரெக்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி நம்ம மாவை அழகாக பிசைஞ்சு வச்சுக்கணும். பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன பாலாக நம்ம பண்ணிக்கலாம். இதில் உப்பு காரம் எல்லாம் நம்ம போட்டுட்டோம். நம்ம மாவு கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி கவர் எடுத்துட்டு நம்ம மேலேயும் தடவைதான், இல்லாட்டி ஒரு சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா எண்ணெய் தடவிடலாம். தடவிட்டு இந்த பால் நம்ம எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம கையால் இது பண்ணோன்னா நம்மளுக்கு சரியாக வராது. இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரம் நம்ம எடுத்துட்டு டம்ளரோ இது மாதிரி இருந்தால் அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு ரவுண்டாக வரும். இதை மாதிரி சின்ன சின்னதாக பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா உடையும் உங்களுக்கு. ஆனால் கையால் கொஞ்சம் நம்ம லைட்டாக தின்னா வேணும்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம நிறைய செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கலாம். நான் கவர் உள்ளே உங்களை கையை வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான், இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை நீங்கள் இந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நான் வந்து உங்களுக்கு தண்ணி சுடு தண்ணி வந்து ஊற்றி பிசை சொன்னேன். தண்ணி சூடாக இருந்ததுன்னா மாவு வெந்துடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக லைட்டாக கதை கதைன்னு இருக்கிற தண்ணி தான் நம்ம ஊற்றி பிசையணும். தண்ணி சூடாக ஊற்றிட்டிங்கன்னா எல்லா இடம் நல்லா வராது. அது ஒரு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இதை போட்டோன்னா டக்குன்னு மேலே எழும்பி வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா இடம் போடலாம். இப்போ நம்ம ஈஸியான எல்லா இடம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் டால்டா வேணும், வெண்ணெய் வேணும், அது மாதிரி சில பொருள் இருந்தால் தான் எல்லா இடம் செய்ய முடியும்னு நினைப்பாங்க. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம எல்லா இடம் செய்யலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.